வணக்கம். இது மீண்டும் யோசி, நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். நீங்க ஸ்டூடெண்டா இல்ல உங்களுக்கு வந்துட்டு பார்ட் டைம் இன்கம் வந்து தேவைப்படுதா, இல்ல இப்போதைக்கு வந்துட்டு இந்த எம்சிஓ டைம் எல்லாம் இருக்கனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 2400 உங்களால சம்பாதிக்க முடியும் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு டீசன்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா? அப்படி உங்களுக்கு வந்துட்டு இது தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வீடியோவை கடைசியா எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாட்டா வந்துட்டு உங்ககூட நான் வந்துட்டு பகிர்ந்துக்க போறேன். ஸோ என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அடுத்தடுத்து என் காணொலி வரதுக்கு அது உதவும். வாங்க வீடியோ குள்ள பார்க்கலாம். நீங்க வந்துட்டு எங்க வந்துட்டு இந்த ஃபுட் பாண்டாவோட ரைடர் ஆகிறதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்க, டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் வந்துட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கால் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ ஃபுட் பாண்டா மூலியமாக வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு மந்த்லி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2400, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் பாண்டா பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மலேசியாவில் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் ஆப், எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் வந்து கிராப்ஃபுட் ஃபுட் பாண்டா வச்சுருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஃபுட் பாண்டா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ட்ரெண்டிங்கில் வந்துட்டு போயிட்டுருக்கு டியூரிங் எம்சியூ. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு நிறைய பேர்னால வந்துட்டு வெளியே போக முடியல. இப்போ வந்துட்டு திருப்பி எஸ்ஓபி வந்துட்டு கத்தர் பண்ண போறாங்க. அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சமைக்க முடியாத சூழலா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் கோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட் பண்டாவாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நீங்க ஃபுட் பண்டா ரைடர் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, பேக் கொடுப்பாங்க, அப்புறம் சட்டை கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் பேமெண்ட் இருக்கு, அதாவது வந்து 250. இது வந்துட்டு ரீஃபண்டபிள் பேமெண்ட். நீங்க வந்துட்டு அப்படி நீங்க வந்துட்டு ஃபுட் பண்டால இருந்து குவிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க, வந்துட்டு உங்களுக்கு இந்த காசை வந்துட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த பேக்குக்கான காசு, சாரி, யூனிஃபார்ம் காசு கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்ச் சிஸ்டம் இருக்கும், ஓகேங்களா? ஃபுட் பண்டல் வந்து பேட்ச் இருக்கும். நீங்கள் எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட சேலரி வந்துட்டு கல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ முன்ன வந்துட்டு அவர்ஸ் இருந்துச்சு, டெலிவரி இருந்துச்சு, இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி டெலிவரி மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஆக விலை குறைவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அப்படி வந்து உங்கள் பேட்ச் வந்துட்டு 6 இருக்கு, ஆக விலை குறைவான பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு 4.5 வந்துட்டு பே பண்ணுவாங்க. அதே வந்துட்டு கொஞ்சம் நீங்க அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க, வந்துட்டு ஒரு 3-4 இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, வந்துட்டு உங்களுக்கு 5 பர் ஆர்டர். இதே வந்து நீங்க பேட்ச் 1 or 2 இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு 7 கொடுப்பாங்க. அப்ப நீங்க சிம்பிளா கனெக்ட் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு 10 ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நீங்க பேட்ச் 6 இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 45 இருக்கு. இதே வந்துட்டு உங்களோட பேட்ச் வந்துட்டு 3 or 4 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு உங்களுக்கு 50 இருக்கு. இதே பேட்ச் 1 or 2 இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, 70 இருக்கு, 10 ஆர்டருக்கு, ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வாரத்தில் வந்துட்டு நீங்கள் 30 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு ஒரு அவருக்கு 3 ஆர்டர்ன்ற பேசிக் ரேஷியோ வச்சுக்கோம். ஒரு அவருக்கு 3 ஆர்டர் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேட்ச் 1 இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு கிட்டத்தட்ட 600+ வந்துட்டு உங்களால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். அப்படி வந்து நீங்கள் ராஜினா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களால் வந்துட்டு இன்னும் கூட வந்து ஆர்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட வந்துட்டு 800 வரைக்கும் உங்களால் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். ஸோ யாராச்சும் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கலாம், அப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இந்த ஃபுட் பண்டா மூலமா வந்துட்டு உங்களால் ஒரு டீசன்ட் ஏர்னிங் வந்துட்டு உங்களால் சம்பாதிக்க முடியும் நிச்சயமா. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு வேலை இல்லாத டைம் காலகட்டத்தில் வந்து ஃபுட் பண்டா தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து ஈஸிலி வந்துட்டு ஒரு 800 வந்துட்டு என்னால் வந்துட்டு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இது வந்து உங்களோட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் வந்துட்டு பார்ட் டைமாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கூட, இது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு கணக்கான ப்ராசஸ். உங்களுக்கு வந்து ஒரு சைட் இன்கம் வேணும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்கம் வேணும், அப்படி வந்துட்டு நீங்கள் பார்ட் டைமாக ஏதாச்சும் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபுட் பண்டா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மொதல் விஷயம் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு உங்களுக்கு ஒரு பைக்கு, ஓகேங்களா? ஒரு பைக்கு லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு போதும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, லைக் கன்சூமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அப்போ நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைம் எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்துட்டு 2 வந்துட்டு மினிமம் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் செலவு பண்ண போகிறது கிட்டத்தட்ட ஒரு 10% தான் இருக்க போது, 90% வந்துட்டு அந்த லாபம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல லாபமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு இது வேஸ்ட்டு இது பத்தலை அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் எஃபர்ட் போட்டு வந்துட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அது
அதுக்கான பலனை வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இதுல இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாக்கா, நீங்க எந்த ஏரியாவை சூஸ் பண்றீங்க அப்படின்றது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு சில ஏரியா வந்துட்டு ரொம்ப ஆர்டர்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒரு வந்து ரொம்ப லேகியான டைம் இருக்கும், நீங்க வந்துட்டு போயிட்டு ஆர்டருக்கு வெயிட் பண்ற சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எது இதெல்லாம் ஹாட்டான ஸ்பாட்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேல்னு எடுத்தீங்கன்னா கேலு, பங்க்சார், பிஜே, இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் பிளேசஸ் நீங்க வந்துட்டு ஃபுட் பண்டா ஓடுறதுக்கு. அப்படி வந்துட்டு நீங்க வேற வேற கவசம் இருந்தீங்கன்னு சொன்னாங்க, கிளாங் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு அது வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்டட் பிளேசஸ் தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க உங்களை ஃபுட் பண்டால, நீங்க வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிவி வந்துடும் எந்த இடத்துல வந்துட்டு நல்ல உங்களால வந்துட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயம். ஸோ இதை பத்தி தான் நீங்க உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.